தமது பணி பகிஸ்கரிப்பை தொடர்ந்து முன்னெடுக்கப் போவதாக ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்கங்கள் நேற்றைய தினம் நடைபெற்றுள்ள செய்தியாளர் மாநாட்டின் போது தெரிவித்துள்ளனர். கோவிட் 19 தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் எடுத்துக்கொண்ட பிறகும் பாதுகாப்பான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அரசு மருத்துவக் கழகத்தின் தலைவர் டாக்டர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தர ஆதர பத்திர உயர்தரம் மற்றும் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைகள் நடத்தப்படும் தினம் பற்றிய இறுதி தீர்மானம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை அறிவிக்கப்படும் என்று அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட மேதகு தமிழ் திரைப்படத்தை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து விற்பனை செய்தனர் என்ற சந்தேகத்தின் பேரில் நுவரெலியா பிரதேச புலனாய்வு பிரிவினரால் இருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு நாணய பிரச்சினைகள் காரணமாக இலங்கையிலிருந்து எரிபொருள் தாங்கி கப்பல் ஒன்று திருப்பி விடப்பட்டதைத் தொடர்ந்து நாடு எரிபொருள் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நிலையில் இருப்பதாக அண்மையில் வெளியான செய்தியை எரிசக்தி அமைச்சர் உதயன் கமன்பில நேற்று நிராகரித்தார். கொரோனா வைரசின் டெல்டா திரிபிலிருந்து இலங்கை தப்ப முடியாது என்று இராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இன்று உலகின் பல நாடுகளில் டெல்டா திரிபு ஆதிக்கம் செலுத்தும் காலகட்டத்தில் எதிர்காலத்தில் இலங்கையிலும் பரவலாம் என்று அவர் மேலும் எச்சரித்துள்ளார். தெஹிவளை மிருகக்காட்சி சாலையின் இரண்டு சிம்பன்சிகள் மற்றும் இரண்டு ஓரங்குட்டான்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகியுள்ளன. இலங்கையில் தமிழீழத்தை அங்கீகரித்தால் சீனா இந்தியா போன்ற வெளிநாடுகள் இனி இலங்கையை சுரண்டாது என பைடனுக்கான தமிழர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மன்னாரில் உள்ள வலைப்பாடு கடற்கரையில் மேலும் 6 ஆமைகள் உயிரிழந்த நிலையில் கரையொதுங்கி உள்ளதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழ் மக்களின் தேசிய பிரச்சினைகளுக்கான நிரந்தர தீர்வு திட்டத்தை முன்வைக்காத பட்சத்தில் எதிர்க்கட்சிகளின் கூட்டணி முயற்சியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கு பெற்றுவதில் அர்த்தமிருக்காது என்ற செய்தியை எதிர்க்கட்சிகளுக்கு அழுத்தம் திருத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. கொழும்பு கொட்டாவ பிரதேசத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த 1.39 கோடி ரூபாய் பணம் மீட்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் தற்போது கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மேற்கு ஜெர்மனியில் அமைந்துள்ள ரஃப்சார் பிளெசம் என்ற கிராமத்தில் ராட்சத பள்ளம் ஒன்று ஏற்பட்டுள்ளது. இலங்கையில் கூடுதலாக பயன்படுத்தும் கோவிட் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டவர்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பிரித்தானியர்கள் பலர் தனிமைப்படுத்தல் மற்றும் அபராதம் போன்றவற்றிலிருந்து தப்பிப்பதற்காக நாட்டிற்கு வேகமாக திரும்பி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.